ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிமா டீம் வெல்கம்ஸ் யூ. திஸ் இஸ் மூர்த்தி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேப்பர் ஒன்னில் மெயின்ஸில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸில் பேப்பர் ஒன்னில் இருக்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து யூனிட் ஒன்னை நம்ம கவர் பண்ணியிருப்போம், அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சரை வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டூ, அதாவது பேப்பர் ஒன்லேயே ரெண்டாவது யூனிட், சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சோஷியல் இஷ்யூஸ் பொறுத்தவரையும் நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அண்ட் தென் சைல்டு அப்யூஸ், சைல்டு லேபர், இல்லிட்ரஸி அண்டு உமன் எம்பவர்மெண்ட்டு, ஸோ சோசியல் ஜஸ்டிஸ் டு உமன், ஸோ அப்புறம் அதே மாதிரி சோசியல் சேஞ்சஸ், அப்புறம் முக்கியமானது எஜுகேஷன் அண்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அது தொடர்பான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த யூனிட் டூவை நம்ம எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஒரு என்ன சொல்கிறது சோஷியல் இஷ்யூஸ்க்கும் ஒரு டெஃபினேஷன் நம்ம ரொம்ப கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதில் வந்து ஒன்று யூஎன்ஓ, அதாவது யூஎன்ஓனுடைய டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்தியா லெவலில் சப் கமிட்டிஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பாவர்ட்டியினுடைய டெண்டுல்கர் கமிட்டி. ஸோ இது போன்ற ஒவ்வொரு கமிட்டியினுடைய டெஃபினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதணும், எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் முதல்ல டெஃபினேஷன் எழுதணும். ஸோ அதற்கப்புறம் அதுக்கான காசஸ் என்ன, என்னென்ன காரணங்கள், அதனுடைய விளைவுகள் என்ன, இம்பேக்ட் ஆஃப் தட் சோஷியல் இஷ்யூ என்ன, ஸோ அதை என்ன சொல்கிறது, அதை நீக்கிறதுக்கு என்ன கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம இந்த இதில் ரொம்ப முக்கியமானதை பார்க்கணும். ஸோ இது இந்தியா அண்ட் தமிழ்நாடு லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதை தான் நான் காமனாக ஓவரால் ரிவ்யூன்னு சொன்னோம்னா இது தான். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சிலபஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று, அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ ஓகேங்களா, அதாவது மக்கள் தொகை வெடிப்பும் வேலைவாய்ப்பின்மை, இது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுக்கும். அப்புறம் சைல்டு அப்யூஸ் அண்ட் சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கை, அதாவது சம்பவங்கள், சைல்டு அப்யூஸ் அதனால் அவங்கள அப்யூஸ் பண்ணுற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போக்ஸ் ஆக்ட் அதை பற்றி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, போக்ஸ் ஆக்ட் நமக்கு தெரியும், குழந்தையினுடைய வன்புணர்வு பண்ணுற, அதை அபாலிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ட். ஸோ அதுபோல் சைல்டு அப்யூஸ் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸும் நம்ம பார்க்கணும். அண்ட் தென் பாவர்ட்டி, பாவர்ட்டி ரொம்ப இந்தியாவை பொறுத்தவரையும் பாவர்ட்டி ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ ரூரல் அண்ட் அர்பன் சானிடைசேஷன், அதாவது தூய்மை, நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற தூய்மை. ஸோ இதை படிக்கும்போது என்னென்னா அதனோடய டெஃபினேஷன்ஸும் சொல்லணும், நேஷனல் லெவலில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், நமக்கு தெரியும் க்ளீன் இந்தியா மிஷன் இருக்குது. ஸோ அதுபோல் ஒவ்வொரு திட்டங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2019 வந்து க்ளீன் கங்கா மிஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ இல்லிட்ரஸினா கல்வி அறிவின்மை, என்னென்ன காரணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பீகார் அண்டு என்ன சொல்கிறது ஒடிசா, இது போன்ற ஒரு சில மாநிலங்களில் கல்வியில் வந்து ரொம்ப பின்தங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன காரணங்கள் என்ன, ஸோ அதுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து உமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது, ரோல் ஆஃப் உமன், ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இன் உமன் எம்பவர்மெண்ட், ஸோ அரசினுடைய பங்களிப்பு, அது ஒன்று. ஓகேங்களா, ஸோ சோசியல் இன்ஜஸ்டிஸ் டு உமன், அதாவது சமூக அநீதி, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் சமூக அநீதிகள் பற்றியும், டொமஸ்டிக் வயலன்ஸ் தெரியும், அதாவது வீட்டில் கொடுக்க ஏற்படுகின்ற வயலன்ஸ், என்ன சொல்லதா பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் வீட்டில் நடக்கும் இல்லையா. ஸோ அது ஒன்று. டவுரி மினான்ஸ், அது நமக்கு தெரியும், டவுரி மினான்ஸ்னால் நமக்கு என்ன, வரதட்சணை தடுப்பு சட்டம்லாம் நமக்கு கவர்மெண்ட் ஏற்றிருக்காங்க. அண்ட் செக்ஷுவல் அசால்ட், ஸோ பாலியல் தொடர்பான சில தொந்தரவுகள், இதெல்லாமே பார்ப்போம். இப்போ ரோல் ஆஃப் உமன் அண்ட் உமன் ஆர்கனைசேஷன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உமன் ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸை நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும், ஒவ்வொரு இஷ்யூக்கும். இப்போது உமன் எம்பவர்மெண்ட் தொடர்பான என்ஜிஓ என்ன இருக்குது, பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன என்ஜிஓஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, ஸோ இது போன்ற அந்த என்ஜிஓஸ்னுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் சோசியல் சேஞ்சஸ் இன் இந்தியா, சமூக மாற்றம், அர்பனைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் அண்ட் த சொசைட்டி, அதாவது நகர்ப்புறத்தின் மூலம் சமூகத்தில் ஏற்படுகின்ற தாக்கங்கள் என்னென்ன. அடுத்தது ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரெமிடிஸ், அதற்கான பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும், இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் சொசைட்டி, ஸோ சமூகத்தில் ஏற்படுகின்ற வயலன்ஸ், நம்ம தீவிரவாத தாக்கத்தினை ஏற்படுகிற தாக்கம் என்ன. அடுத்து ரிலீஜியஸ் வயலன்ஸ், நமக்கு தெரியும் மத சார்பான வன்முறைகள் இருக்குது, டெரரிசம் இருக்குது, தீவிரவாதம், கம்யூனல் வயலன்ஸ், ஜாதிய முறையான தீவிரவாதம் வன்முறை இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்க்கணும். ரீஜினல் டிஸ்பாரிட்டிஸ் ஒன்று, பகுதி சார்ந்த வேறுபாடுகள் என்ன இருக்குது. இப்போ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டி, சிறுபான்மையினருடைய பிரச்சனைகள் என்னென்ன. அப்புறம் ஹியூமன் ரைட் இஷ்யூஸ், மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள். ஸோ இது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து என்னென்னா,
எஜுகேஷன் லிங்கேஜ் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ கல்வியின் மூலம் ஏற்படுகின்ற சமூக முன்னேற்றம் என்னென்ன ஏற்படுது, கல்வியை வந்து இப்போ கேரளாலாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் டாப் லெவலில் இருக்காங்க. கேரளா அண்ட் திரிபுரா அண்ட் தமிழ்நாடு கூட டாப் லெவலில் இருக்கும், ஒரு டாப் டென் ரேஞ்சஸில் தமிழ்நாடு எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ கல்வியின் மூலம் என்னென்ன சோசியல் டெவலப்மெண்ட் என்ன ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும், ஓகேங்களா. அடுத்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் அது ரிலேட்டடான கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும், ஆன்சர் ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும், ஸோ அது தொடர்பான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன, அது தொடர்பான புக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் சோசியல் வெல்ஃபேர், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஹெல்த்து. ஸோ இதெல்லாமே பார்க்கணும். கவர்மெண்ட் பாலிசி ரொம்ப முக்கியம். இப்போ 2017 கூட கவர்மெண்ட் பாலிசி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது தொடர்பான கொள்கைகள், அரசு ஏற்படுத்தி இருக்கின்ற கொள்கைகள் ரொம்ப நமக்கு தெரியும், ஹெல்த் மிஷன்ஸ். ஸோ அதை நம்ம பார்க்கணும். எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி வந்து நமக்கு தெரியும், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே மகாத்மா காந்தி நேஷனல் எம்ப்ளாயிண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ இது தொடர்பான இது ஒன்று. அடுத்தது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் தயர் பர்ஃபார்மன்ஸ், ஓகேங்களா. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸ் இருந்தால் வீக்கர் செக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்கிறது, ரொம்பவும் பின்தங்கிய மக்களினுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னென்ன. அப்போது அரசு அதன் மூலம் ஏற்படுத்த பர்ஃபார்மன்ஸ் எந்தெந்த செயல்பாடுகள் எப்படி அரசு செயல்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் டாபிக். ஸோ இது வந்து நம்ம சிலபஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் என்ன மெயின்ஸ் பொறுத்தளவு என்னென்னா, ப்ரிலிமினரி கூட கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஆனால் மெயின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம், ப்ரிலிமினரி தான் கொஞ்சம் நமக்கு டஃப்பாக இருக்கும். ஏன் மெயின்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற சிலபஸை வந்து லைன் பை லைன் நம்ம நோட்ஸ் எடுத்தாவே கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். மிக முக்கியமாக நம்ம கதை வந்து எழுதக்கூடாது. அப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் நான் சோஷியல் இஷ்யூஸும் நம்ம சொல்கிறோன்னா அதனுடைய டெஃபினிஷன் என்ன, அது அந்த டெஃபினிஷனுக்கு அதுக்கான காசஸ் அது காரணங்கள் என்ன, அதனுடைய இம்பேக்ட் என்ன, அதனுடைய ரெமிடிஸ் என்ன, கவர்மெண்ட் வந்து என்னென்ன பாலிசிஸ் அதுக்காக மேற்கொண்டு இருக்குது, அது இல்லாமல் என்ஜிஓஸ்னுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது இல்லாமல் நம்ம ஓன் வியூ கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி வரையும் ஓன் வியூ கேட்டது கிடையாது, ஆனால் 2019 நம்மளுடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ இது வந்து நம்ம அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் எப்படி கொடுக்கணும் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்லேருந்து போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சொல்கிறேன், உமன் எம்பவர்மெண்ட்லேயே ஒரு கொஸ்டின் கேட்டான். இதில் வந்து நமக்கு தெரியும் 100 மார்க் இருக்குது, அதாவது 4-10 மார்க்கு, அதே மாதிரி 4-15 மார்க்கு, 60-40-100 மார்க்கு. ஸோ பேப்பர் 1 பொறுத்தளவு இது ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இதில் வந்து இந்தியாவில் பெண்களுக்கான குறை தீர்க்கும் முறைகள், ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் ஃபார் த உமன் இன் இந்தியா, இந்தியா லெவலில் இருக்கிற இதை கேட்டிருக்காங்க. அடுத்தது, குழந்தை உரிமை பாதுகாப்பு தேசிய ஆணையானது எந்த மாதிரியான செயல்களை கண்காணிக்கிறது. நமக்கு தெரியும் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ்னு ஒரு NCPCRனு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அது வந்து எந்த மாதிரியான செயல்களை குழந்தைகளுக்கு எதிரான கண்காணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ இது குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அதை தேசிய ஆணையம் எந்த வகையில் கண்காணிக்கிறது அப்படிங்கிறது, சரிங்களா. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குழந்தை சைல்டு ரைட்ஸை பற்றி. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ஜிஓ பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் டேக்கன் பை த என்ஜிஓ டு கண்ட்ரோல் பாப்புலேஷன் எக்ஸ்பிரஷன் இன் இந்தியா. ஓ ஃபஸ்ட் டாப்பிக்லேயே இருக்கு இல்லையா, மக்கள் தொகை வெடிப்பு பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்குனுடைய என்ஜிஓஸ்னுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது, ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் அரசு சாரா நிறுவனங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எந்த வகையான திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். ஸோ அதுதான் இப்போ நம்ம அதான் தேடி கொஸ்டின் இப்போ பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பில் பெண்களுக்கான விதிகள் நமக்கு தெரியும். ஆர்டிகல் 14 இருக்குது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 14 இருக்குது அண்டு 15 இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் காமிக்கக்கூடாதுன்னு 15 சொல்லுவாங்க. ஸோ இதுபோல் 19 கூட பெண்களுக்கான இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இந்திய அரசமைப்பில் பெண்களுக்கான விதிகள் கொடுத்துருக்காங்க உமனில். ஸோ நக்சல் பாரி இயக்கத்தின் நோக்கங்களை வெளிக்கொணர்க்க. ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான அவங்களோட நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நக்சல் பாரி மூமெண்ட். ஸோ அதை பார்க்கணும். ஸோ இதோட நமக்கு 10 மார்க் முடிஞ்சது. இது வந்து 1.5 pages எழுதணும். இது வந்து பார்த்திங்கன்னா 250 words நம்ம எழுத போகிறோம். இது வந்து 15 மார்க்கு.
குடும்ப வன்முறை, தனிநபர் பிரச்சனையா அல்லது சமூக பிரச்சனையை விவாதிக்க டிஸ்கஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தனிநபர் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு வியூவிலேருந்தும் சொல்லணும், சமூக பிரச்சனையிலேருந்து ஒரு வியூவும் சொல்லணும், ஃபைனல் கன்க்ளூஷனும் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 15 மார்க் கொஸ்டின். குடும்ப டொமஸ்டிக்கல் வயலன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிலபஸ்னுடைய ஹெட்டிங்கிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். கண்டிப்பாக சிலபஸ் அது ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து நம்ம கூகுள் பண்ணியோ வேறு புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணியோ நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வேறு ஏதாவது மெட்டீரியலை மட்டும் வாங்கி படிக்கிறத வச்சுக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அந்த ஒரு நாளில் நமக்கு கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் வரும். அந்த மூணு எக்ஸாமும் அடுத்தடுத்த நாள் வரும். நமக்கு படிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனியாக நோட் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 பேஜில் அது ரிலேட்டடான டெஃபினேஷன்ஸ் எழுதி வச்சுக்கணும். அது தொடர்பான ஒரு ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அப்படின்னா, ஸோ அந்த ஃபைவ் அந்த ஆக்ட் அந்த இயர் எல்லாமே கொஞ்சம் எழுதி வைக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து எழுதி வைக்கணும். காமனாக ஒரு ஒரு அவுட்லைன் மாதிரி ஃபஸ்ட்டில் எழுதி வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம எக்ஸாமுக்கு மெயின்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஹிஸ்ட்ரிக்கே நமக்கு தெரியும், மூணு பேப்பர் வச்சுருப்போம், மூணு புக் வச்சுருப்போம். சோசியல் இஷ்யூஸ்க்கு ஒரு குறைஞ்சது 2 புக்குனால் ரெஃபர் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம 5 புக்கையும் ஒரே நாளில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன சொல்கிறது ரிவைஸ் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அதனால் நோட்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக்கோங்க. ஸோ அடுத்தது, இந்திய பொருளாதார கட்டமைப்பு வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதா? ஸோ நமக்கு ஏற்கனவே குவஸ்டினில் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி ப்ரொமோட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அதற்கான அதிகரிக்கிறதா விவரி அப்படிங்கன்னா அதுக்கான ப்ரூஃபும் நம்ம கொடுக்கணும். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ அதனால் எக்கனாமிக்கில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்தெந்த தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, தற்கால இந்திய சமூகத்தில் கல்வியறிவு திட்டங்களின் மூலம் பலம் மற்றும் பலவீனங்களை, நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே சிலபஸில் இருக்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன். கல்வியறிவு ரிலேட்டட் டு த எஜுகேஷன், லிங்கிங் பிட்வீன் த எஜுகேஷன் அண்ட் த சோஷியல் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு டாபிக் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் இந்த கான்டெம்பரரி இந்தியன் சொசைட்டி. ஸோ அதன் பலம் மற்றும் பலவீனம் என்னங்கிறது நம்ம எழுதணும். இந்தியாவில் பெண்கள் தகவல் மற்றும் செய்தி தொடர்பு தொழில்நுட்பத்தால் அதிகாரம் பெற்றுள்ளார்களா பகுப்பாய்வு செய்க. ஸோ உமன் எம்பவர்மெண்டில் பர்டிகுலராக ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் ஐசிடியிலேருந்து கேட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இது, ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸும் நான் ஜஸ்ட்டு என்னங்கிறது ஒரு ஓவரால் வியூ மட்டும் தான் கொடுக்குறேன். இதற்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் நம்ம அதிமான் குழுமத்தில் நிச்சயமாக நான் பதிவிடுவேன். ஒவ்வொரு கேள்விகளுக்கான விரிவான விளக்கங்களுடன் கூடிய ஒரு காணொளி இருக்கும். அது இல்லாமல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்கிற அந்த விடைத்தாளில் நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காணொலியும் நான் கண்டிப்பாக இனி வரும் காணொலிகளை கண்டிப்பாக பதிவிடுவேன். தொடர்ந்து அதிமான் குழுமத்தினுடைய யூடியூப் பக்கத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் மத சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும், ஸோ மைனாரிட்டிஸுங்கிற ஒரு டாபிக் இருந்தது. அதில் ரிலீஜியஸ் மைனாரிட்டி அப்படி அனலைஸ் த மேஜர் சோசியல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வந்திருக்கு, அதில் முஸ்லீம்களுக்கு இல்லை. ஸோ இது எல்லாமே சமூக பிரச்சனைகளாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஆஸ் அ நம்ம சிவில் சர்வெண்ட்டாக அரசுக்கான திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களாகத்தான் இருக்கும். அப்போ மக்களுக்கான திட்டங்களை நம்ம எதிர்த்து சொல்லக்கூடாது. அப்போது நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்காங்க, அவங்க மக்களுக்கு தேவையான சட்டங்களை சரியான சட்டங்களை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற வியூவில் நம்ம எழுதணும். அரசுக்கு எதிராகவும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு எதிராகவும் எந்த ஒரு கருத்துக்களையும் நம்ம பதிவிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து 20 கேள்வி, இதோட முடிஞ்சது சமூக பிரச்சனைகளை. இந்த காணொளி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமான் குழுமம் உங்களுக்காக ஒவ்வொரு காணொளியும் வந்து பார்த்திங்கன்னா மிக சிரத்தையுடனும் மிக கவனமுடனும் உங்களுக்கு வந்து காணொளியை வந்து தயாரித்து வழங்கிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் குரூப் 1 மெயின்ஸினுடைய காணொளிகளை வந்து நான் வழங்கிட்டுருக்கிறேன். நான் உங்களுடைய மூர்த்தி. ஸோ இந்த காணொளியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் விளக்கங்களையும் தயவுசெய்து இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பார்த்த கண்களுக்கும்
பகிர்ந்த வீரர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மூர்த்தி. தேங்க்யூ.